கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் முஸ்லிமாலிஃபெஸ்டில்தமிழ். என் சேனல் உள்ள கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாவ் ஸ்கின் சயின்ஸ் ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி 1 மந்த் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட டைரக்ட் மேனுஃபேக்சர் ஆப்பில் தான் வந்து நான் இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறையா காம்போ ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து இருக்குது. அந்த சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆஃபர்ஸ் வந்து நமக்கு அந்த ஆப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே என் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சா இல்லையான்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னோட டைப் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் வந்து ஆப்போட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபேஸ் க்ரீம் பற்றி தான். இதோட பாக்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்ம க்ரீம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ அதனால் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த க்ரீம் வந்து செட் ஆகலை, போட்டதுமே ரொம்ப ஃபேஸ் வந்து ஆயிலியாக ஆரம்பிச்சிருது. நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் இந்த ஃபேஸ் க்ரீம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சியோட ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் வாஷ்லேயுமே வந்து கெமிக்கல்ஸ் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் பேரபன் அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இதில் வந்து இல்லை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணி வந்து எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து இந்த ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்ல வந்து இது ரொட்டேட் பண்ணும்போது அந்த மசாஜ் ரொம்ப நம்ம வந்து நம்ம போஸ்குள்ளெல்லாம் போயிட்டு வந்து அது க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த அது வந்து இந்த ஃபேஸ் வாஷில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த 10-in-1 மிராக்கிள் ஹேர் ஆயில் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான மூலிகைகள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அந்த மூலிகைகளோட ஸ்மெல் வந்து மிக்ஸ் ஆனதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹார்மாலாம் இல்லை. இதுவுமே சேம் இதில் உள்ள அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம போட்டுட்டு டைரெக்டாக ஸ்கால்ப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து கையில் விட்டு அந்த எண்ணெய் தேய்க்கிறது வந்து பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். எனக்குமே சேம் அப்படி தான். இது நம்ம அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக அந்த ஸ்கால்ப்பில் படுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் இது முடியவே போகுது, நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். என் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் க்ரீம் மட்டும்தான் செட் ஆகலை, பேலன்ஸ் அந்த 2 ப்ராடக்ட்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஃபேஸ் வாஷ், ஹேர் ஆயில். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக எனக்கு 1350 அந்த மாதிரி வந்தது. ஃபேஸ் வாஷ் வந்து 3999, ஃபேஸ் க்ரீம் வந்து 599, ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 349 வந்தது. டோட்டலாக வந்து 1350 வந்தது. நான் வந்து இது 999 தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போது வந்து நியூ இயர் சேல்னால நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.